தோல் திருமாயா, தம்பி சீமாமியா, கிறிஸ்துவன் என்று புச்சைப்படுத்தினார்கள். டே, உங்களுக்கெல்லாம் தெரியுமாடா, தொல் திருமா தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள், தலைமை அர்ச்சகர்களாக இருந்தவர்கள், போர்க்களத்திலே போராளிகள் ஆயுதம் ஏந்தினால் பறை போராளிகளாக அந்த போராளிகளை உற்சாகப்படுத்தியவர்கள் பறையர்கள். சும்மா வரலாற்றுல ஏளனப்படுத்திடாதீங்கடா. தமிழர்களில் தலை தமிழர்கள் பறையர்கள். பாணன், பறையன், கடம்பன், துடியன் என்ற இந்த நான்கு குடிகளைத் தவிர வேறு சிறந்த குடிகள் இல்லை என்று சங்க இலக்கியத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். எவனோ வந்தவன் சொன்ன பேச்சை கேட்டு வரலாற்றை திரித்து உங்கள் மூளைக்குள்ளாக ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கி கொண்ட தமிழர்களே, திருந்துங்கள், திருந்துங்கள். சீமான்யார் தெரியுமா? தொட்டாதான் தீட்டு பறையர்கள், பார்த்தாலே தீட்டு. யார் தெரியுமா? தெரியுமா தோழர்களே, தமிழர்களே? அவர்களுக்கு நிலமில்லை தோழர்களே, தமிழர்களே. அவர்களுக்கு 40 அடி 50 அடி பனைமரம் மட்டும்தான் தோழர்களே. அதையும் ஏறக்கூடாது என்று ஒரு மூதறிஞர் சொல்லிவிட்டார் தமிழர்களே. தாமிரபரணி கரணியிலே குளிக்க போகிற முக்காடு போட்ட ஒரு மேட்டுக்குடி பெண் கையிலே ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அதை மெல்ல தட்டி தட்டி ஒத்து 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 என்று போகிற பொழுது பதுங்கி பதுங்கி மரத்திலும் செடிகளும் கொடிகளும் பதுங்க வேண்டியவர்களாக இருந்தார்களே, அந்த பாட்டியில் பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்தவன் என் தம்பி சீமான் தமிழர்களே. இந்த தமிழ் சமூகமே தன்னை நிராகரித்த பிறகு கூட நான் உங்களோடு இணைய வருகிறேன் என்ற தொல் திருமாவளவனையும் உங்களோடு நாம் தமிழர்களாக வருகிறோம் என்று சொல்கிற சீமானையும் தலைமையேற்காமல் இந்த தமிழகம் உருப்படாது. புரிந்து கொள்ளுங்கள், சும்மா சாதாரண வரலாற்று அடையாளம் இல்லை. கை நாட்டு பேர்வழிகளை கையெழுத்து பேர்வழிகளை மாற்றியவர்கள் யார்? தந்தை பெரியார், அம்பேத்கர், காமராசர். மறந்துவிடாதீர்கள் வரலாற்றை.